சுற்றுலா பயணிகள் வருகையால் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 மாதங்களாக சுற்றுலா தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழக அரசு அறிவித்த தளர்வுகளை தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு இ பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கின்றனர். நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்து மகிழும் பயணிகள் கொடைக்கானலின் சாரல் மழையையும் ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கொடைக்கானல் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 35 கோடியை கடந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 43,071 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,05,435 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 955 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,02,005 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 52,299 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,96,58,078 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு நாடு முழுவதும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 485,350 குறைந்துள்ளது. 35,12,21,306 பேருக்கு இதுவரை கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் அதிகாலையில் சட்டவிரோதமாக ஆட்டோ ரேஸ் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. வாகன போக்குவரத்திற்கு தமிழக அரசு தளர்வுகள் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் சட்டவிரோதமாக ஆட்டோ ரேஸ் பந்தயத்தை சிலர் நடத்தியுள்ளனர். அதன்படி இன்று காலை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸில் ஆட்டோ ரேஸ் நடைபெற்றது. இதில் 10-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 30-க்கும் மேற்பட்ட பைக்குகள் பங்கேற்றுள்ளன. மேலும் 2,000 முதல் 3,000 ரூபாய் வரை பந்தயம் வைக்கப்பட்டு அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை ரேஸ் நடைபெற்றுள்ளது. காவல்துறையினரின் தீவிர நடவடிக்கைகளால் குறைந்திருந்த ஆட்டோ ரேஸ் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதியதில் தம்பதி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆத்தூரைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னையிலிருந்து காரில் ஆத்தூருக்கு சென்று கொண்டிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிக்கு வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்றவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் சாலையில் நடந்து சென்ற தயாளன், அவரது மனைவி சாந்தி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓட்டுநர் தூக்கக் கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நேரிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் ஒரு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே டெல்டா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்க போதுமானது என்று ICMR தெரிவித்துள்ளது. டெல்டா வகை கொரோனா வைரசுக்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசியின் தாக்கம் மற்றும் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தவர்களின் எதிர்ப்பு சக்தி தொடர்பாக ICMR நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு 1 அல்லது 2 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நோயின் தீவிரத்தை குறைப்பதாகவும் ICMR குறிப்பிட்டுள்ளது.